வணக்கம் அன்பு நண்பர்களே, சமூக வலைதளங்கள்ல யூடியூப் மூலமா ரொம்பவே பிரபலமானவர் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் இப்ப குண்டர் சட்டத்துல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். பொதுவா குண்டர் சட்டம் அப்படின்னு பாத்துக்கிட்டாங்கனாலே ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருக்கணும், ஜாமீனும் கிடையாது. சவுக்கு சங்கர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய யூடியூபரா உயர்ந்திருக்காரு, அல்லது இவ்வளவு பெரிய அரசியல் விமர்சகரா உயர்ந்திருக்காருன்னா, இந்த சவுக்கு சங்கருடைய நிஜமான பின்னணி என்ன, அவர் எங்கிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களும் கவனிக்கக்கூடிய நபரா மாறியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சவுக்கு சங்கர் ஆரம்ப காலத்துல ஒரு தமிழக அரசினுடைய சாதாரண பணியாளர் தான், அதாவது இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளர்க் பணியில தான் இருந்தாரு. தமிழக அரசோட கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த துறைக்கு கீழே தான் அவர் கிளர்க்கா இருந்தார். அப்படி கிளர்க்கா இருந்துட்டு இருக்கிறப்பவே கடந்த 2008 ஆண்டுல ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணதா சொல்லி இவரை பணியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது என்ன ஆடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்பு துறையில அவர் வேலை செய்யறாரு, அந்த துறையினுடைய டைரக்டர் அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய இயக்குனரும் அன்றைய தமிழக அரசினுடைய தலைமை செயலாளரும் பேசிக்கொண்ட ஒரு ஆடியோவை அவர் ரிலீஸ் செய்திருந்தாரு, ஒரு தொலைபேசி உரையாடல. அதனுடைய காரணமா அவரை பணியில இருந்து சஸ்பெண்ட் செஞ்சிருந்தாங்க. சோ அங்கிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டவரு, அங்கிருந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்து கடந்த 2010 காலகட்டத்திலாம், அப்பதான் நம்ம பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிளாக்ஸ் ரொம்ப அதிகமான பேர் எழுதிட்டு இருந்தாங்க, வளைபூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த வளைபூவை எழுதுகிறவங்களுக்கு பத்தியில தானும் ஒரு பிளாக்கரா அறிமுகமானாரு சவுக்கு சங்கர். அப்படி அவர் பிளாக் எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப கடந்த 2010 அதன் மூலமா நிறைய அவதூறு செய்திகளை பரப்புறாரு, அவதூறு கருத்துக்களை பரப்புறாருன்னு சொல்லி அவரை மறுபடியும் கைது செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பின்பு அவர் கைது செய்யப்பட்டவரு வெளியில வந்த பின்பு தொடர்ந்து இன்னொரு இணையதளத்தை தொடங்குறாரு, வெப்சைட், நியூஸ் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம இப்ப www.ன்னு போட்டு ஏதாவது ஒரு செய்தியினுடைய .com எல்லாம் பாக்குறோம்ல, அது மாதிரி அவர் சவுக்கு வந்து தன்னுடைய பெயர்ல ஒரு இணையதளத்தை தொடங்குறாரு. அந்த இணையதளத்திலையும் அவர் அவதூறா தகவல்களை பரப்பினாருன்னு சொல்லி அந்த இணையதளத்தை கடந்த 2010 முடக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி. அதற்கு பின்பும் அவர் வந்து விடல. தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, சமூக வலைதளங்கள்ல தன்னோட பேஸ்புக் பேஜா இருக்கலாம், அதன் மூலமாவே அவர் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறார். ஒரு பேஸ்புக் பேஜ ரிப்போர்ட் அடிச்சு முடக்கினாங்கன்னா இன்னொரு பேஸ்புக் பேஜ்ல இருந்து எழுத ஆரம்பிப்பார். இந்த எல்லா சூழல்களும் அவருக்கு நடந்தது 2008 முதல் 2011 வரை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அப்ப நடந்தது முழுக்க திமுகவினுடைய ஆட்சி. அடுத்ததான் இப்ப அவர் தொடர்ந்து வேட்டையாடப்படுறாரு, இப்ப நடக்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதுக்கு பின்பு என்ன பண்றாருன்னா, அவரு சொந்தமா ஒரு செய்தி ஊடக நிறுவனத்தை தொடங்குறாரு. அதாவது சவுக்குன்னு பெயர்ல அவர் ஒரு சொந்தமா ஒரு ஊடக நிறுவனத்தை தொடங்குறார். ஆனா கடந்த 2022 கடுமையான அளவுக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சனம் செய்யறாரு. இதனைத் தொடர்ந்து மதுரை உயர் நீதிமன்றம் தான் தானா முன் வந்து இதை வழக்க பதிவு செய்யறாங்க. 6 அவருக்கு அந்த வழக்குல சிறை தண்டனையும் விதிக்கப்படுது. ஆனா சவுக்கு சங்கர் சுப்ரீம் கோர்ட்டு போறாரு, மேல்முறையீடு செய்யறாரு. அங்க போய் அவர் வாதாடி அவருக்கு பிணையில வெளியில வர்றாரு, ஜாமீன்ல வெளியில வர்றாரு. இந்த நிலையில இப்ப அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு. அவர் வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அப்படிங்கறதுல இருந்து தொடங்கி தமிழக காவல்துறையினுடைய அதிகாரிகளை, ரொம்ப குறிப்பா பெண் அதிகாரிகளை கொச்சைப்படுத்தினதா அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் வர தொடர்ந்து அவர் மீது வழக்குகள் அடுக்கிக்கிட்டே போலாம். இதுக்காக அவருக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவரை யூடியூப் தளங்கள்ல இன்டர்வியூ செஞ்ச பெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சவுக்கு சங்கர் ஜேர்னலிஸ்டானா, 100% ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது. சவுக்கு சங்கர் ஜஸ்டே யூடியூபர், அவர் வந்து ஒரு அரசு பணியாளர் இருந்தாரு, அதுல இருந்து வெளியில வர்றாரு. அவர் எந்த அச்சு ஊடகங்களையும் எந்த காட்சி ஊடகங்களையும் நேரடியா வேலை செய்யல, இணைய ஊடகங்களுக்கு முறைப்படி ஆரணை எடுக்கக்கூடிய மெத்தடே கிடையாது. சோ அவர் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஏ யூடியூபர் அப்படிங்கிறதா உண்மையும் கூட. ஆனா இதுல வந்து திமுக அரசினுடைய பழிவாங்கும் போக்கு இருக்கான்னா, சவுக்கு சங்கர் தொடர்ந்து திமுகவை, அவங்க குடும்பத்தினரை, நாட்டுல எதுவே நடந்தாலும் திமுகவை முக ஸ்டாலினை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனா பிக் பாஸ் வீட்ல எது நடந்தாலும் கஞ்சா கருப்பு பரணிப்பைதான் காரணம்னு சொல்ற மாதிரி, எதற்கெடுத்தாலும் மு க ஸ்டாலினையும் அவர் குடும்பத்தினரையும் தான் சவுக்கு சங்கர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். அவர் ஒரு உள்நோக்கத்தோட பேசுறாருங்கிறது எளிய மக்களுக்கும் புரியும்படியாவும் அவர் இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய பேச்சு, அதனுடைய தொனி, அவரோட அந்த அதிகாரமிக்க அந்த ஸ்டைலு, இதெல்லாம் எளிய மக்களும் விரும்பினாங்க. அதே நேரத்துல திமுக இப்ப செஞ்சிருக்கிற ஜனநாயக மரபானால் 100% தவறானது. திமுக வந்து மோடியை பற்றி விமர்சிக்கிற பொழுது, பாஜகவை பற்றி விமர்சிக்கிற பொழுது கருத்துரிமையை காவு கொடுக்கிறாங்கன்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய மு க ஸ்டாலின், சவுக்கு சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரை பார்த்து பயந்து அவர் மீது இவ்வளவு பெரிய தடாலடி நடவடிக்கை எடுத்திருக்கு, குண்டர் சட்டம் வாய்ச்சிருக்காங்க. யூடியூப் தளத்துல அவரை எதிர்கொள்வதற்கு முன்பெல்லாம் திராவிட இயக்கங்களையும் சரி, அதிமுக அதிமுகல போட்டி போட்டுக்கொண்டு இயக்கம் நடத்துகிறவர்களுக்கு சரி,
அன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா கழக பேச்சாளர்கள் இருப்பாங்க, கழக பேச்சாளர்கள் ரொம்ப தீவிரமா பேச்சை முன்னெடுப்பாங்க. ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு விமர்சிப்பாரு, பதிலுக்கு இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு விமர்சிப்பாரு, இதுதான் நடைமுறையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் யூடியூப் தளத்துல பேசக்கூடியது லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாம திமுக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கானா எடுத்திருக்கு. அதே நேரத்துல சவுக்கு சங்கர் செய்த செயல் சரியானா அடிப்படை ஆதாரம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாம எல்லா விஷயங்களையும் திமுகவை டேமேஜ் பண்ணணுங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில், ஏன்னா 2008 பழைய திமுக ஆட்சியில தான் அவருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய நீட்சியை அவரு இப்ப கடந்த 6 மாதங்கள் 2022 ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது கூட அவருக்கு வந்து பணியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதுனால மாதந்தோறும் 40,000 ரூபாய் அவருக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வந்துச்சு. அந்த ஊதியத்தை நிறுத்துகிற வகையில நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்படி அவருக்கு ஒரு ஷோகேஸ் நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவர் வந்து பணியில் தொடர முடியாது, இவரை நிரந்தர பணி நீக்கத்துக்கான ஒரு ஆவணமும் தமிழக அரசு செஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து சவுக்கு சங்கருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு அழுத்தத்தை தந்ததையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் அவர் எதிர்கட்சிகளுடைய கைப்பாவையா, இன்னும் சொல்ல போனா ஆதாயங்களை பெற்றுவிட்டு இயங்கக்கூடிய ஒரு யூடியூபரா, ஏன்னா நம்மளும் யூடியூப் தளத்துல இருக்கோம், இதுல வரக்கூடிய வரவுகள் நமக்கு தெரியும், செலவுகள் தெரியும். ஒரு தனிநபர்கள் யூடியூப் சேனல் நடத்தும் போது பல லட்சங்கள் வியூஸ் போகும்போது சில ஆயிரங்களே நமக்கு வருமானமா வருங்கும் போது எப்படி இவர்கள்லாம் சென்னை போன்ற ஒரு அலுவலகத்துல உட்கார்ந்துட்டு ஒரு ஆபீஸ் செட்டை போட்டுட்டு 10 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கறத பார்த்தாலே இவர்களுக்கு பின்னால் கட்சிகள் இயக்கங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது சவுக்கு சங்கருக்கு பின்பாக எதிர்கட்சிகள் இருக்கு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் பல 100 பேர் இப்படி உருவாக்கி வச்சிருக்கு. சோ இங்க நடுநிலை ஜேர்னலிஸ்ட் அல்லது நடுநிலை யூடியூபர் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை விகிதாச்சார அடிப்படையில ரொம்ப குறைவு என்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதே நேரத்துல சவுக்கு சங்கருடைய குடும்ப பின்னணிக்குள்ள வந்தனா அவருக்கு 2 திருமணங்கள் ஆகியிருக்கு. ஏற்கனவே முதல் மனைவி விவாகரத்து செஞ்சிருந்தாரு, 2வது மனைவியை திருமணம் செய்து குழந்தையும் பெற்ற நிலையில் அவங்க அவங்க பாட்டுக்கு வாழ்றாங்க, நான் பாட்டுக்கு வாழ்றேங்கிறத அவரே வந்து ஓராண்டுக்கு முன்பு பிகை ரூட்ஸ் பேட்டியில தெளிவா சொல்லியிருந்தாரு. சவுக்கு சங்கருடைய பின்னணி பல்வேறு கோணங்களை நம்ம பார்த்திருக்கோம். திமுக செய்திருப்பது இது ஜனநாயக உரிமை மீறல் என்பதுல கடுகளவும் நமக்கும் சந்தேகம் கிடையாது. சவுக்கு சங்கர் பக்கம் நியாயம் இருக்கான்னா, சவுக்கு சங்கர் கருத்தியலை தவறாக பயன்படுத்திய யூடியூபர்கள்ல முதல் இடத்துல வரக்கூடியவர் அப்படிங்கறதுலயும் நமக்கு சந்தேகம் கிடையாது. மற்றபடி இதை பற்றி நாம் விவாதிப்பது என்று சொல்வதே நேரவரியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய உளவியல் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.